பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டப்படும் அரசியல்வாதிகள் அந்த முக்கிய பட்டியல் செந்தில் குமார் என்ற செந்தில் பாலாஜி அமைதி அமாவாசை எப்படி அரசியல்வாதியா மாறினார்னு படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா கரூர் கவுன்சிலர் செந்தில் பாலாஜி அமைச்சரான கதை உங்களுக்கு தெரியுமா போலி மதுபானம் சசிகலா டிவி தினகரன் இப்போ மு க ஸ்டாலின் வரைக்கும் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க பக்கத்துல எல்லாம் செந்தில் பாலாஜி கண்டிப்பா இருப்பார் சரக்கோடு மல்லு கட்டும் சகலகலா வல்லவன் கரூர் மக்களின் கதாநாயகன் கைது செய்யப்படுவது எப்போது கருங்காலிகள் காத்திருக்காங்க மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு ஆனா மக்களவை தேர்தலுக்காக காத்திருக்காரு செந்தில் பாலாஜி அதுக்குள்ள பிடிச்சி ஜெயிலில் வச்சுக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் காப்பாற்றுவாரா சபரீசன் காப்பாற்றுவாரா இல்ல செந்தில் பாலாஜி காப்பாத்திக்க போறாரா அட நானாச்சு நீயாச்சு உன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற கதையா முன்னாடிலாம் கட்சிக்கு கட்சிக்கு இடையில்தான் இந்த மாதிரியான சண்டைகள் போட்டு பாட்டுகள் போட்டு அசத்துவாங்க ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு இடையில சண்டை இருக்கும் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய துருப்பு சீட்டு அப்படிம்பாங்க அந்த துருப்பு சீட்டை தூக்குடா அப்படிங்கிற கதையாக தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அரசியலில் ஏன்னா ஒரு சீட்டுக்கெட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஜோக்கர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் அப்போது யாருக்கு ஜோக்கர் வருது அப்படிங்கிறதுல எல்லோருமே ரொம்ப விளாடக்கூடியவங்கள்லாம் ஆசையாக தான் காத்திருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற நபர் வந்து ஜோக்கர் கிடையாது ராஜாவுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் ஏன் ராஜாவாக கூடிய வாய்ப்பே இருக்கக்கூடியவர் தான் செந்தில் குமார் அப்படிங்கிற செந்தில் பாலாஜி என்னப்பா குமாரா குமார் தான் அவருடைய ஒரிஜினல் பேருங்க சரி இப்போதுக்கு அவரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு சிங்கப்பூர் போயிருக்காரு திரும்பி சந்தோஷமாக திரும்பி வந்து இங்கே உக்காந்த உடனேயே அடுத்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் அவரோட டேபிளில் பெண்டிங் லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு பேர் அப்படிங்கிறது அடிபடுறது ரெண்டு பேர் ஒன்று செஞ்சி மஸ்தானுடைய பேர் இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் இந்த ரெண்டு பேரில் எதை வந்து ஸ்டாலின் எடுப்பார் அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமாக இருக்குது யாராவது ஓராளோட பேரை கண்டிப்பாக அமைச்சரவையிலேருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல மற்ற அமைச்சர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அவர்கள் யார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறது இருக்கட்டும் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் டிஎம்கேவில் போட்டிக்கிட்டு தான் அவர் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக மாறுறார் கவுன்சிலராக அவர் ஜெயிக்கும் போது அவர் பேர் செந்தில்குமார் ஆனால் அன்னைக்கு இருந்த டிஎம்கே பீரியடில் கலைஞர் மு க மு கருணாநிதி அவர்களுடைய இருந்த பீரியட்லலாம் டிஎம்கேக்குள்ளே உள்ளே என்றாக முடியாது அப்போது அதனுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கிற அவர் டக்குன்னு ரெண்டாயிரத்தில் ஏடிஎம்கேயில் போய் ஜாயின் பண்ணுறாரு மிஸ்டர் சின்னசாமி அவர்களுடைய உதவியோட அவருடைய ஆதரவோடு ரெண்டாயிரத்தில் உள்ள என்றாகிறவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் விபி கலைராஜன் அவர்களுடைய உதவியோட சசிகலாவுக்கு நெருக்கமாகிறார் மாணவர் அணி செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுக்கப்படுது கட்சியில் ரொம்ப தீவிரமாக ஒரு இளைஞனாக பணியாற்றக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செல்லுமிடமெல்லாம் வரவேற்பு சசிகலா டிடிவி தினகரனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறார் இப்படி மன்னார்குடி குடும்பத்தோடு அவர் இருந்த க்ளோஸின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டே வாங்குறார் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் சூப்பராக வந்து அம்மாவுக்கான வேலையெல்லாம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் பார்த்த வேலையை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு அமைச்சர் போஸ்டிங்கே கொடுக்குறாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அப்படிங்கிறது மணல் கொள்ளையை தடுக்கும்போது அதை வித்தியாசமான முறையில் இவர் எப்படி கையாண்டார் அப்படிங்கிறத பார்த்த ஜெயலலிதா தான் அவங்களும் ஒரு பக்கம் வந்து மணல் கொள்ளையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இவரும் கரூர் பக்கத்தில் மணல் கொள்ளை லாரிகளை பூரா தடுத்து கீழே படுத்து உருண்டு வித்தியாசமான நூதன போராட்டமும் செய்திகள் எல்லாம் வரும்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்ச உடனே ஜெயலலிதாவினுடைய பார்வைக்கு போன உடனே சிறந்த அடிமை இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ கரூரில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதாவினுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அவரும் தொடர்ந்து பல்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படி செய்யும்போது தான் என்ன ஆகுதுன்னா அம்மா குடிநீர் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயலலிதாவுக்கு போய் சொல்கிறார் மினி பஸ்ஸில் ரெட்டை இலை அப்படிங்கிற ஒரு விடயத்தை கொண்டு வரார் மினி பஸ்ஸுங்கிற ஒரு ஐடியா கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க நம்ம வாழ்க்கையோடு வந்து எப்படி இலை அப்படிங்கிறது பின்னி பிணைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதிக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் சரி வெளியில் இருக்கக்கூடிய மீடியாவுக்கும் செந்தில் பாலாஜி கொடுத்த பேட்டிங்கிறது அன்னைக்கு தேதிக்கான ஹாட் நியூஸ் ஜெயலலிதாவை சிரிக்க வைக்கிறதுக்காக சட்டப்பேரவையில் எல்லா அமைச்சர்களுமே எல்லா எம்எல்ஏஸுமே தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துவாங்க அப்படி ஜெயலலிதா சிரிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து அவருக்கு தாண்டா அமைச்சர் பதவி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ போஸ்டிங்கில் இருப்படா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்க முடியும் அதே விஷயத்த தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் செஞ்சார் ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய கிரைம் ரேட் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போச்சு தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அமைச்சரானதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு இந்த பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் அவர் மேலே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட நெருக்கி ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினதாக அவர் மேலே ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது அந்த புகார் இன்னும் நிரூபிக்கப்படலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முப்பத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும் அவர் மேலே சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாங்க அப்படி ஃபைல் பண்ணதுனால அவர் மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டது ஜெயலலிதாவுக்கு அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ப பதினாறில் அவரும் வந்து மறுபடியும் சீட்டு கிடச்சி எம்எல்ஏவாயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆட்சி மாறுது காட்சி மாறுது ஆட்சி மாறுலன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணத்துக்கு அப்புறம் சசிகலா பக்கம் அவர் போய் சேர்றாரு சசிகலா குரூப் பக்கம் செந்தில் பாலாஜி போய் சேரும்போது டிடிவி வி தினகரனும் கூட ஜாயின் பண்ணிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை பதினெட்டு எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு விடயம் வருது அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் செந்தில் பாலாஜி ஸோ எம்எல்ஏ போஸ்டிங்கும் போயிடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு டிடிவி தினகரன்ட்ட ஒரு ஐடியா சொல்கிறார் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு டிடி வி தினகரன் சொன்னதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏடிஎம்கேவை கலட்டி விட்டுட்டு டிஎம்கேவில் வந்து சேர்றார் தாய் கழகத்துக்கே திரும்பினா மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்லும்போது லேட்டாக வந்தாலும் இவர் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் அடுத்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளேயே மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடைக்கிது கரூரில் இவரை விட்டால் வேறு ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து பின்னி பெடல் எடுக்கிறார் இவரை பார்த்து இவர் ஏடிஎம்கேக்கு போனோன்னே டிஎம்கேக்கு போன சின்னசாமி மறுபடியும் இவர் டிஎம்கேக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏடிஎம்கேக்கு ஓடி போயிட்டார் இன்னைக்கு அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரில செந்தில் பாலாஜி அப்படி ஒரு மாஸ்டர் உள்ள ஆள் நல்ல அரசியல் கைகளை சரியாக நகற்றக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கும் அவர் மேலே வந்து கேஸ் போடக்கூடிய நபர்களாகட்டும் அவரை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களாகட்டும் அவர்களுடைய வாய்சொல்லை அடக்கக்கூடிய வகையில் அவங்க மேலே கேஸ் திருப்பி போட்டு அதை வந்து ஃபைல் பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய வேலையில் தொடர்ந்து வந்து எதிர்போராட்டம் நடத்துகிறதுல ரொம்ப கெட்டிக்காரமான ஒரு ஆள் தான் செந்தில் பாலாஜி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎம்கேக்கு வராரு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் வந்தப்போ கரூர் ஃபுல்லாக தீவிரமாக வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜோதிமணி அவங்க எம்பி ஆகுறதுக்கான வேலையெல்லாம் இவர் தான் பார்த்தார் தம்பிதுரை அப்படிங்கிற ஒரு மனுஷனெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து ஓரம் கட்டினவரே செந்தில் பாலாஜின்னு தான் சொல்லுவாங்க இப்படி செந்தில் பாலாஜி தன்னை வளர்த்துக்கிட்ட விதம் பற்றி கரூர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவர் பின்னாடி நின்றோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே கரூர் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் பெல்ட்டும் இப்போது செந்தில் பாலாஜி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு டிஎம்கே பீரியட் வந்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்லையும் மக்களவை தேர்தலாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையும் கோயம்புத்தூர் கரூர் இந்த ரெண்டு ஏரியாக்கள் எல்லாமே செந்தில் பாலாஜியோடைய தயவு இல்லாமல் டிஎம்கேவால் வின் ஆக முடியாது அப்படிங்கிற சூழல் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கார் இப்போ இவர் மேலே என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அமலாக்கத்துறை கொடுக்கக்கூடிய அழுத்தம் இந்த அமலாக்கத்துறை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால அடுத்த ரெண்டு மாதங்களுக்குள்ள செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற செய்தி தான் ஹாட் நியூஸாக போய்ட்டுருக்கு ஃபஸ்ட்டு விசாரணையிலையோ ரெண்டாவது விசாரணையிலையோ கண்டிப்பாக அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படி கைது செய்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கே கவர்மெண்ட் அவரை கலட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது இதை பார்த்தா நம்ம என்னடா பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அப்போ எடப்பாடி தான் வந்து சிஎம்மாக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சசிகலாட்ட இருந்து இவரு பிரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் மேலே தான் அந்த ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து போக்குவரத்து ஊழியர்கள்டு லட்ச லட்சமாக பணம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தர்றதை பணம் வாங்குனான்னு சொல்லிட்டு ஏமாத்தினார்ல அது ரிலேட்டடாக சிசிபி அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அங்கே வந்து வழக்கு தொடர்க்கப்படுது இது வழக்காக வந்து எடுத்துக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவர் மேலே தமிழ்நாடு போலீஸே வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்போ ஏடிஎம்கே பிரியடு ஏடிஎம்கே ரெண்டு ரெண்டுங்கட்டான நிலை இவர் வந்து சசிகலா டிடிவி ஆதரவு ஆதரவு இருக்கிறதுனால இது எடப்பாடி அப்போ வந்து ஆமாம அமமுக கூட உருவாகலைங்கிற ஒரு சூழல் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலனால இவர் வந்து ரெண்டு கட்டான நிலையில் இருக்கிறதுனால இவர் மேலே வந்து அந்த பீரியடில் வழக்கு தொடர்கப்படுது அதுக்கப்புறம் அது எம்பி எம்எல்ஏவை விசாரிக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்படுது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாங்க வாங்கினவங்கள்ட்ட எல்லாம் வந்து இவர் திருப்பி காசு கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட்லேயே வச்சு நாங்கள் பஞ்சாயத்தை முடிச்சிட்டோம்னு சொல்லி இது பண்ணாலுமே ஒரு எம்எல்ஏ வந்து லஞ்சம் வாங்கிட்டாருங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும் போது அப்போ லஞ்சம் வாங்கினார் இவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்ணுறாருனா பொறியாளர் தர்மராஜ் அப்படிங்கிறவரும் ஊழல் தடுப்புத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போய் போகிறாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகள்லாம் எங்களுக்கு மூடப்பட்டுருச்சு நீங்கள் தான் வந்து இதுக்கு நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பெட்டிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க தான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே வந்து கோயம்புத்தூர் பக்கம் ஜெயிச்சிச்சு கரூர் பக்கம்லாம் கால் ஊன்ற முடியாததுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டு கிடச்சதுனால இதுக்கப்புறம் இவர் கோயம்புத்தூர் பக்கமும் காலடி எடுத்து வைப்பார் அடுத்து வந்து மக்களவைத் தேர்தலில் பஞ்சாயத்து வருங்கிறதுனால செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு மனுஷனே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இருக்கக்கூடாது அவரை கைது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய வழக்காக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சு தூசி தட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அமலாக்கத்துறையை விட்டு விசாரிக்க சொல்கிறாங்க அப்போது இதில் சுப்ரீம் கோர்ட்டும் இதில் அமலாக்கத்துறை வந்து உள்ளே வர்றதை தடுக்கலை ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு க்ரைம் ரேட் மணி லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வர்றதுனால உள்ளே வர்றாங்க இப்படிப்பட்ட பிரச்சனையினால் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் சபரீசனுக்கும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சசிகலா பீரியடில் எப்படி வந்து மதுபானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலான ஒரு விஷயமாக பேசப்படுமோ அதே மாதிரி இந்த பீரியட்லையும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விடயமும் இப்போது இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போன விடயமும் பேசப்பட்டுச்சு அப்போ தான் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் ஓடி மதுபானம் யார் யார் பேரில் எங்கெங்கெல்லாம் வந்து மதுபான ஆலைகள் இருக்குது அந்த தொழிற்சாலைகள் யார் பேரில் இருக்குங்கிற விடயங்கள்லாம் வெளியில் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரூரில் போலி மதுபானம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்கு பேர் பெற்றவர்தாக சொல்லப்படக்கூடியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஸோ செந்தில் பாலாஜி மேலே வந்து இந்த மதுபானம் உள்ளிட்ட விஷயங்களும் அரசுக்கு நிறையா சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துறையில் வந்து இவர் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் சாராயத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மகாத்மா அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு காசு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி கலட்டி வெட்டுறதுன்னு சொல்லிவிட்டு சபரீசன் உதயநிதி எல்லாேருமே வந்து கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போது அடுத்து மூணு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பெரிய அளவில் தடை இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்கிறதுனால டிஎம்கே கவர்மெண்ட் அடுத்து என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன் இது இவ்வளோ தூரம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா டிஎம்கே கவர்மெண்ட் இதை பார்க்குறாங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இவர் சைடு வந்து நெகட்டிவ் இமேஜ் இல்லாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவர் சைடு ஆல்ரெடி வந்து பெரிய லெவலில் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மத்தியிலையே இந்த கேஸ் வந்து ரொம்ப பெரிய சூடு பிடிச்சிருச்சு இதுக்கு மேலே இது காலதாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த ரெண்டு மாசத்துல இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு மாசத்துக்குள்ளேனா ரெண்டு விசாரணையிலேயே அடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது இவர் அமைச்சராக இருந்து இவர் கைது செய்யப்பட்டாலும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் எம்எல்ஏவா இருந்து கைது செய்யப்பட்டாலும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை டிஎம்கே கவர்மெண்ட் காப்பாற்ற போதா இல்லை கைவிட போதாங்கிற கேள்விதான் கரூர் மக்களுடைய கேள்வியாக இருக்குது என்னோடய ஃபேஸ்புக் சைடில் இருக்கக்கூடிய நிறையா கரூர்வாசிகள் உள்ள வந்து கேட்கக்கூடிய விஷயங்கிறது செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபர் வந்து எங்கள் சைடில் வந்து ஒரு கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னா அவர் மாதிரி மக்கள்கிட்ட இறங்கி வந்து பேச முடியாது அவர் வந்து எங்களுடைய சிறந்த தலைவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே அபாண்டமாக குற்றம் சுமத்துறாங்க அவர் வந்து நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இல்லாத பிள்ள ப புள்ள படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவருக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காரு அவர் அப்படி ஏமாற்றக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம இன்பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலிமா தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க பேரில் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்ட்டேருந்து அவங்க வந்து ரூபாலாம் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே வேலை வாங்கி கொடுக்க முடியலங்கிறதுனால அவர் எல்லா அமௌண்ட்டையும் திருப்பி செட்டில் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது ஆனால் இது உயர்நீதிமன்றத்திலையே இந்த விஷயத்தை பதிவு பண்ணதுனால அமலாக்கத்துறைக்கு இது ரொம்ப வசதியாக போச்சு இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மோ மோடி அவர்களோட நெருக்கமாக வந்து மு க ஸ்டாலின் இருக்கிறதுனால இந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் வரும் அதில் காங்கிரஸ் வந்து உக்காந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அமலாக்கத்துறை விசாரணையிலேருந்து தள்ளி நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயத்தையும் சிந்தில் பாலாஜி தொடர்ந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ அந்த மக்களவை தேர்தல் நான் என்ன வேலை பார்த்து கொடுத்துட்றேன் ஸோ அந்த அமலாக்கத்துறை பஞ்சாயத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் மீடியாவை சரியாக அவர் எதிர்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரூபா பஞ்சாயத்தில் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டு அவர் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் ஆனால் பத்து ரூபாய் வந்து எந்த கடையில் விற்கிறாங்க ஐநூறு கடைக்கா நீங்கள் போயிருக்கீங்கன்னு அவர் சொன்ன விஷயத்த டாஸ்மாகில் போகக்கூடியவங்களும் சரி டாஸ்மாக விரும்பாதவங்களும் சரி அவங்க எல்லாருமே பத்து ரூபா கூடுதலாக தான் விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் பூரா ட்ரெண்ட் ஆக்குனது பத்து ரூபா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்து இன்னைக்கு மாறி போய் நிற்கிது தேவையே இல்லாமல் வாண்டடாக எதுக்கு ஒருத்தர் வண்டியில் ஏறணும் அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது கரூர் மக்களையும் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் முகம் சொலிக்க வச்சுருக்கு ஆனால் டிஎம்கேல இருக்கக்கூடிய சில உள்ளடி வேலைகள் பார்க்கக்கூடியவங்களே இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்க சொல்லப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோயமுத்தூர் பக்கம் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இடையில நடந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே கோயம்புத்தூர் பெல்ட் பக்கம் டிஎம்கேக்கு ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசனெலாம் ஜெயித்தாங்க ஸோ கோயம்புத்தூர் பெல்ட் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க பாஜகவினுடைய வசமாகவும் ஏடிஎம்கே வசமாகவும் போயிடுச்சு அதனால் வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துல கிளம்பறக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஆள் அனுப்பி தன்னுடைய அந்த கட்டுமானத்தை விரிவுபடுத்துகிறார் இதை பிடிக்காத டிஎம்கே வாசிகளும் இந்த பத்து ரூபா மேட்ரை எடுத்து ட்ரெண்ட் ஆகினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் தகவல் போக போனதுக்கப்புறம் அவங்கள டிஎம்கே நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கண்டித்தாங்க அப்படிங்கிற மாதிரி விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க எது எப்படியோ ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது இந்த பழுத்த மரந்தான் கல்லடி போடும்பாங்க அந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து அவர் வளர்ந்த விதம் அவர் பட்ட அடி அவர் வாங்கின விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து தெரியுமோ இல்லையோ அவருக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உழைப்பாளி அடுத்து இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவர் யோசிப்பார் அவர் வந்து அமைதிப்படை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது அமைதிப்படை டூவில் இருக்கக்கூடிய சத்யராஜா தான் பார்க்க முடியும் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கார் எப்போயுமே ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் அதிகாரத்துக்கு பக்கத்தில் தான் செந்தில் பாலாஜி நிற்பார் அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தின் பக்கத்தில் அவர் நிற்பார் அப்படின்னு அப்போ அதிகாரத்தை கொடுத்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சராக உட்கார்றதுக்கு தான் செந்தில் பாலாஜி ஆசைப்படுவார் அதனால அமைச்சர் போஸ்டிங்லேருந்து இருந்து செந்தில் பாலாஜி இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செந்தில் பாலாஜி செஞ்சிருப்பார் செஞ்சிருப்பாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் சிங்கப்பூர் போயிட்டு திரும்பக்கூடிய மு க ஸ்டாலின் அடுத்து செஞ்சி மஸ்தானா இல்லை செந்தில் பாலாஜியா இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்த கையில் வச்சுருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தைய வந்து தரையில் இறக்கி விட்டால் மட்டுந்தான் மு க ஸ்டாலினால் அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை இதை டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என் கையெழுத்து என்மா கெடுக்கான மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்